உங்கள கவுண்டர்களுக்கு வணக்கம். இந்த ஆடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொங்குவள கவுண்டர்களோட வரலாறு என்ன, அது எதில் பதிவுபட்டப்பட்டிருக்கு, இந்த பேரையே நம்ம காப்பாற்றிக்கணும், இந்த பேர் இழந்து நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கதான் பார்க்க போறோம். கொங்குவள கவுண்டர்களோட வரலாறு எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கல்வெட்டு செப்புப்பட்டியங்கள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு செப்புப்பட்டியங்களில் எதை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு, நம்ம வரலாறு தொட்டு எல்லா காலகட்டத்திலையும் கோயிலுக்கு தொண்டாற்றியதற்கான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒன்று. இரண்டாவது, நம்மளோட இங்கே ஆதி நிலத்து, இந்த நிலத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கான தரவுகள், இங்கே நம்ம வந்து ஆட்சி செய்ததுக்கான தரவுகள் எல்லாம் கல்வெட்டு சான்றுகளாக இருக்கு, இலக்கியத்தில் இருக்கு, செப்புப்பட்டியங்களே இருக்கு. இந்த பேர், இந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த வேளாள நாகரிகத்தை தோற்றுவித்த குடிங்கிறது கொங்குவள கவுண்டருங்கிறது இருக்கு. இன்றைக்கு காவிரி கரை எடுத்துட்டீங்கன்னா, தலக்காவிரிலிருந்து இந்த காவிரி போற பாதை எல்லா பகுதியிலையும் பாருங்க, அக்கறை இக்கறை இரண்டு பகுதியிலையும் கொங்குவள கவுண்டர் தான் வாழ்றோம். அன்றைய கால கொடுமணல் நாகரிகம், கீழடி நாகரிகம் எல்லாமே வேளாள நாகரிகம் தான். அந்த வேளாள நாகரிகம் தான் தொட எச்சம், அதாவது நம்மளோட கூட்டப்பெயர்களை இன்னும் தொடருது. அப்போ நம்ம கூட்டப்பெயர்கள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்குதுன்னா, அந்த நாகரிகத்தை உருவாக்குறது யாருன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய பண்பட்டு சமூகமாக நம்ம வாழ்ந்துருக்குங்கிற ஆதாரங்கள் அதுதான். அது இந்த கொங்குவளங்கிற பேரில் இருக்குது, வேளாள நாகரிகங்கிற பேரில் இருக்குது. அதுபோல் சிந்து சமய நாகரிகம், சிந்து சமய நாகரிகத்தில் கொங்குவள கவுண்டரோட ஊர் பெயர்கள் கூட்டப்பெயர்கள் கிடைக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் பரவி வாழ்ந்த மாபெரும் சமூகம் கொங்குவள கவுண்டர்கள். இப்போ இந்த கொங்குவள கவுண்டர்கள் பேரில் தான், இந்த பேருக்குள்ளே இருக்கிற கூட்டப்பேர்கள் தான் நம்மளோட வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்க இந்த கொங்குவள கவுண்டர்களோட பேரை வெறும் ஒரு கோரிக்கை வச்சு இதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து வேளாண் மாற்றிட்டு போகலாங்கிற முடிவில் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து இந்த வேளாண் நாகரிகத்தை உருவாக்குனது, கொடுமணல் எங்களது, கீழடி எங்களது, சிந்து சமூகம் எங்களது, இந்த ஒட்டுமொத்தம் இந்த கொங்கு நாட்டோட கட்டமைப்பு எங்களது, இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கொங்குவள கவுண்டர்கள் வந்தேரிகள் எங்கள் நிலங்கள் பறிச்சிட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி, வேறும் ஒரு கோரிக்கை வச்சு, இந்த வேளாறுங்கிற பேர் எங்களுக்குன்னு வச்சு, ஆனால் ஒரு கல்வெட்டு தரவுகள் இல்லை, ஒரு சிவப்பட்டைங்கள் இல்லை. அப்படி இருக்க இங்கே கொங்குவள கவுண்டர்களுக்கு எல்லாமே இருக்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்க, அவங்க வந்து போராடுறாங்க எங்களுக்கு வேணும்னு. ஏன்னா வரலாறு இல்லை, அவங்க போராடுறாங்க. வரலாறு இருக்க நீங்கள் வந்து நம்ம இந்த பேரை காப்பத்துக்கு ஏன் போராட மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களோட கேள்வி. அப்போ இந்த வரலாறு இருக்கிற ஒரு சாதி இந்த வரலாற்றை காப்பாதுனாதான் நீ வந்து இந்த நிலத்தின் பூர்வக்குடி, இந்த பேரை காப்பாதான் நீ இந்த நிலத்தின் பூர்வக்குடி, இல்லாட்டி நீ வந்தேறி தான். அதனால் நம்ம முன்னோர்கள் இந்த பேரை காப்பாற்றி வச்சுருக்காங்க, இந்த வரலாற்றை பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வரலாற்றை நம்ம காக்க வேண்டியது இந்த பேரை காப்பாற்றினா மட்டும்தான் முடியும். இந்த பேரை காப்பாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த சாதி அழிகிற தவிர வழி இல்லை. இது அழிக்கிறதுக்கு பல பேர் காத்துட்ருக்கான், பல சாதிகள் காத்துட்ருக்கு, பல இனங்கள் காத்துட்ருக்கு. இந்த இந்த இனத்துக்கு தான் வந்து பழமையான கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே இருக்குது. இந்த காமிடன்கிற கல்வெட்டாகட்டும், வேளாளங்கிற கல்வெட்டாகட்டும், வேளாளங்கிறதுக்கான இலக்கிய சான்றுகளாகட்டும், எல்லா எல்லா பற்றியும் கோயில் தொண்டாற்றிய இதாகட்டும், முதல்மறை இதாகட்டும், பழனி கோயிலாகட்டும், சென்னைமலை ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் நமக்கு முதல் மரியாதை இருக்குது. எதுக்கு முதல் மரியாதை, அந்த கோவிலுக்கு தொண்டாற்றிட்டு வந்தங்காட்டி அந்த கோயிலோட முதல் மரியாதை, அதாவது முதல் விதி நம்ம பெற்றுட்டு வரோம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமூகம், இந்த வரலாற்று சிறுமக்கு பேரில் தான் நம்மளோட உயிரே இருக்கு. இந்த பேர் எடுத்துட்டா நம்ம வந்து பிணம், அந்த பிணமாக இருக்க போறீங்களா இல்லை அந்த உயிரோட ஆளுமையாக இருக்க போறீங்களாங்கிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு கொங்கு வேள கவுண்டரோட இளைஞர்களின் நான் வைக்கிற கேள்வி. அப்போ
இந்த பேரை காப்பாத்திக்கிட்ட மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கும் முடியும். உயிரோடுனா பெருமையோட, இந்த வரலாற்றோட, இல்லைன்னா வெறும் உடல் தான், பணம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வரலாறை காப்பாத்துறதுக்கு வேலை செய்யுங்க. இது நம்ம நிலம், எவனா வந்து இங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறக்கெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம ரத்தம், தீரனர் ரத்தம், மாவீரன் தீரனார் வாரிசுகள். நம்ம 18 குடிகளை வச்சு இந்த நிலத்தை கட்டமைச்சவங்க, பழமையா நாகரிகம் நம்மளோட தான். இது நம்ம நிலம், நம்ம வரலாறு, நம்ம இனம், நம்ம காக்கப்படும், நம்ம இடது காக்கப்படணும். நன்றி.